மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து ஒப்பந்ததாரரை அந்த மாவட்ட ஆட்சியர் கடிந்து கொண்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் ஆய்வுக்கு பிறகு அவசரமாக பாதாள சாக்கடை மூடப்பட்டது. வேலூர் மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளான பகுதியில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு மேற்கொண்டு ஒப்பந்ததாரரை வரவழைத்து கடிந்து கொண்டார். முழு விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கீங்க, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கனிமொழி, இந்த வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த மாங்காய் மண்டி அருகே உள்ள சாலையில் பாதாள சாக்கடை பணிக்காக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக பள்ளங்கள் தோண்டப்பட்டு அது கிடப்பில் போடப்பட்டதால் அந்த பள்ளத்தில் நேற்று புதன்கிழமை அன்று அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் அதில் தவறி விழுந்து அந்த பாதாள சாக்கடை பள்ளத்தில் தலைக்குப்புறாக தவறி விழுந்து விபத்துக்குள்ளானார். இதில் அவர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த நிலையில அங்கு திடீர் ஆய்வுக்கு சென்ற வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி இந்த பாதாள சாக்கடை பணி செய்ய ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரரை வரவழைத்து அவரை கடுமையாக கடிந்து கொண்டார். அப்போது அந்த ஒப்பந்ததாரரிடம் இவ்வளவு கவனக்குறைவாக பணியை செய்தால் எப்படி என்றும், அதாவது உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தால் இதற்கு யார் பதில் சொல்வது என்றும், இந்த பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு அருகே பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்காதது ஏன் என்றும் கூறி, அதே போன்று இந்த வாகன ஓட்டிகளுக்கு ஏதுவாக தெரியும் அளவுக்கு இந்த பதாகைகளை ஏன் வைக்காத விட்டுவிட்டீர்கள் என்று கூறி அந்த ஒப்பந்ததாரரை கடுமையாக சாடி அங்கிருந்து அந்த பணிகளை விரைவாக முடித்து தரும்படி உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில அங்கு அந்த பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளம் வந்து அவசரமாக தற்போது மூடப்பட்டு வருகிறது. கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி. முரளி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.